வணக்கம் நண்பர்களே, ட்ராவல் அரௌண்டில் நம்ம பார்க்க போகிற கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3000 வருஷம் பழமையான கோவிலுங்க. கொடைக்கானலில் பூம்பாறை கிராமத்தில் சித்தர் போகரால் உருவாக்கிய தசபாசன முருகன் கோவில் தான் குழந்தை வேலப்பராக இப்போ வழிபட்டு வராங்க. அந்த கோவிலை தாங்க நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இந்த கோவிலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு கோவிலை பார்க்கணுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழனி முருகன் கோவில் தான். இது உங்களுக்கே தெரியும். பழனி முருகன் கோவிலில் இந்த சிலை யார் செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா சித்தர் போகர் தான் செஞ்சார். எப்படி செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 9 வகையான விஷங்களை கொண்டு செஞ்சுருக்காரு. அதனால தான் இந்த கோவிலுக்கு பழனி நவபாஷண முருகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரே இருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நமக்கு தெரியாத இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூம்பாறை முருகன் கோவில். இந்த முருகன் கோவிலில் முருகர் சிலை தான் இருக்குங்க. இதை யார் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தர் போகர் தான் செஞ்சுருக்காரு. எப்படி செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வகையான விஷங்களை கொண்டு செஞ்சுருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா 9 வகை தாங்க, இங்கே 10 வகை. அதனால் இந்த கோவிலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூம்பாறை தசபாசன குழந்தை வேலப்பர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பேர் இருக்குது. வாங்க நம்ம எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு போனோன்னா நம்ம முதல்ல கொடைக்கானல் போயிடணுங்க. கொடைக்கானல் நம்ம போகிறது எல்லாருக்குமே தெரியும். எப்படி போகணும்னு தெரியும், போயிடுவோம். நம்ம கொடைக்கானல் வந்துட்டு பூம்பாறைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 கிலோமீட்டர் வரும். 19 கிலோமீட்டர் நீங்கள் பஸ்ஸில் கூட போகலாம், கவர்மெண்ட் பஸ்ஸே இருக்குது. அப்படி இல்லாட்டி நீங்கள் இங்கேருந்து தனியாக ஒரு வெஹிக்கிள் வச்சுக்கிட்டு கூட போகலாம். அவங்க நிறைய பைசா கேட்பாங்க. இல்லாட்டி நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிள் வச்சு கூட நீங்கள் போகலாம். நமக்கு இங்கே ஒரு வியூ பாயிண்ட் தெரியுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூம்பாறை கிராமம். இது ஃபுல்லாகவே பூம்பாறை கிராமம் தாங்க. இப்போ நமக்கு கொடைக்கானல் டூரிஸ்ட் வராங்க இல்லையா, அவங்களெல்லாமே பார்த்தீங்கன்னா பூம்பாறை வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. இவங்களோட வாழ்வாதாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தாங்க. இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ், கேரட் இதெல்லாமே அவங்க விளைய வைக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்குது. இங்கே முக்கியமான உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கணுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச உடனே இந்த கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியவே முடியாதுங்க. அந்த முருகன் நினச்சாதான் நீங்கள் இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கோயில் இருக்க ஐயரே சொல்வார். நிறைய முறை நான் அதை அனுபவிச்சும் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக என்னால் அந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்ச உடனே போகவே முடியாதுங்க. அதுக்குன்னு ஒரு நேரம் வரப்போ தான் அங்கே போக முடியுது. இதுதாங்க அந்த கோயில் இருக்கிற இடம். அந்த ஊருக்கு நடுவில் இருக்கும். நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். வாங்க நம்ம இப்போ அங்கே போய் கோயிலை பார்க்கலாம். நாங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மிஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. மிஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆனதுனால அங்கே வண்டியை நாங்கள் பொறுமையாக தான் ஓட்டு போனோம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேங்க, குழந்தை வேலப்பார் அப்படின்ற கோயிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழந்தை இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. கண்டிப்பாக நம்பி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதுக்காக மட்டும் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் எந்த ஒரு வேண்டுதலை வச்சு நீங்கள் இந்த கோயிலுக்கு போனாலும் போயிட்டு வரலாம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நான் சொல்கிறத நீங்கள் நம்ப வேண்டாங்க. நீங்கள் நேராக கோயிலுக்கு போங்க. அங்கே ஒரு ஐயர் இருப்பார். ஐயர்கிட்டயே நீங்கள் உங்கள் ப்ராப்ளம் சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாருங்க. ஏன்னா அவர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகரை நம்பி எப்படி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்களோ அதே நம்பிக்கையை நீங்கள் உங்கள் மேலே வச்சு எல்லாத்தையும் செய்யுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவாருங்க. இதுதாங்க அந்த கோவில். அந்த கோவிலுடைய நுழைவாயில். இந்த கேட் வந்து சங்கிலி போட்டு கட்டியிருக்காங்க இல்லையா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்னால நிறைய பேர் உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை. உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மிஸ்ட் தாங்க இருந்துச்சு. ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது ஒரு அழகு தாங்க பார்க்கறது, உங்களுக்கே தெரியும் ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த மிஸ்ட் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கு இல்லையா, பிளாக் கலரில் போர்டு ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அந்த போர்டில் இந்த கோவிலுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கோயிலுடைய வரலாறு எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும். நீங்கள் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வெளியே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அலோடு உண்டுங்க. ஆனால் கோயில் உள்ளே போய்ட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. இந்த ஏரமார்க் தெரியுது இல்லையா, அதுதாங்க நுழைவாயில். அது வழியாக தான் நம்ம உள்ளே வந்தோம். இந்த கோவிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸு இந்த லுங்கி அது மாதிரி கட்டு போனீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. பேண்ட் இல்லாட்டி வேஷ்டி தான் கட்டிட்டு போனோம். இந்தாங்க நம்ம பார்க்க வந்த கோவில். இதுதான் நம்மளுடைய குழந்தை வேலப்பர் கோவில். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. ஏதாவது ஒரு வேண்டுதலோடு வாங்க, அந்த வேண்டுதல் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இந்த கோவிலுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தத்தை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் குடிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முருகனுக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம் தான் கொடுப்பாங்க. முருகன் அப்படின்னாலும் நமக்கு என்ன தெரியும்னா தசபாசன சிலை தான். அதனால் அந்த தசபாசன சிலையிலேருந்து வந்த தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருந்தாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை நம்பி குடிங்க. என்ன வேண்டுதலோடு வந்தீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். கொஞ்ச நேரத்தில் அந்த மிஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு போயிடுச்சுங்க. மிஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கோயிலுக்குள்ளே வந்தாங்க. கோயிலுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா மிஸ்ட் இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் எல்லாமே சுற்றி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டே வரும்போது என் கூட வந்த ஒரு ஊரால் வந்து ஒருத்தர் சொன்னாருங்க, அந்த கிராமத்துக்கார் வந்து ஒருத்தர் சொன்னார், இந்த கோயிலுடைய இடம் வந்துட்டு இந்த இடத்துல இல்லைங்க, இந்த ஒரு ஏரமார்க் தெரியுது இல்லையா அந்த இடத்துல தாங்க முன்னாடி கோயில் இருந்துச்சு, அதுக்கப்புறமா தான் வந்துட்டு கோயில் எடுத்து ஊருக்கு நடுவில் நாங்கள் இங்கே வச்சுட்டோம் அப்படின்னு அவர் சொன்னார். இன்னொரு முக்கியமான இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களை அந்த கிராமத்துக்கார் கூட்டு போனாருங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக போனோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருந்துச்சுங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதே வந்துட்டு கொடைக்கானலாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிக்கெட் போட்டு இதை பயங்கரமாக விற்றுருவாங்க. அந்த மாதிரி இந்த இடம் இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்க உங்களுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியும். அங்கே ஒரு ஏரமார்க் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஏரமார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா போகர் குகைங்க. அங்கே தான் போகர் குகை இருந்துச்சு. அது வந்துட்டு வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் இருக்குது, வேறு யாரும் இப்போ போக முடியாது. அந்த இடத்துக்கு எப்போ அலோவ் பண்ணுவாங்கன்னு கேட்டோம். அவர் பெருசாக பதில் சொல்லிக்கவே இல்லை. அதனால் நாங்களும் பெருசாக கேட்டுக்கவே இல்லை. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார், அவர் நிறைய முறை அந்த குகைக்கு போயிருக்காராம். அந்த இடத்துல இருக்க மூலிகை வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மூலிகை வாசனை பார்த்த உடனே
நமக்கு ஒரு நோயெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம உயரத்தில் இருக்கிறதுனால இங்கே வந்து வெப்பநிலை வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. இதே கீழே போனீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். வெயில் கொஞ்சம் அதிகமாக தெரியும் அப்படின்னு அந்த கிராமத்துக்கார் சொன்னார். அந்த கிராமத்துக்கார்கிட்ட கேட்டு கொஞ்சம் கீழே இறங்கி போனோங்க. கீழே இறங்கி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, இறங்கி ஏறவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த குகை இருக்கிற இடம் ரொம்ப கிட்டவே தெரியும், அதுதாங்க அந்த இடம். இப்போது இந்த கிராமத்துக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பழனிக்கு நடப்பாதையாக போகிறாங்க, அதே மாதிரி பழனியிலேருந்துட்டு இங்கே வரத்துக்கு நடப்பாதையாகவும் வராங்க. இதெல்லாம் பார்க்கவும் இதெல்லாம் கேட்கவும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சுங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டு தான் அந்த இடத்துல நின்று கேட்டுட்ருந்தோம். இந்த மாதிரி கிராமத்துக்காரர் நாங்கள் பார்க்காம இருந்தோன்னா ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்போம். ஒரு சின்ன ஃபால்ஸுக்கு கூப்பிட்டு போனார். இந்த ஃபால்ஸ் தாங்க அது. இந்த ஃபால்ஸ் நேராக போய் தண்ணி கொட்டுது பார்த்தீங்களா, அந்த கொட்டுறதுல போயிடாதீங்க. ஏன்னா அது ஒரு பெரிய பள்ளம், ஆப்போசிட் மலையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது பெரிய அருவி மாதிரி தெரியும், அதனால் இங்கே போகாதீங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் இங்கே நின்று பார்த்துட்டு வந்துட்டோம். அவ்வளோதாங்க, நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதாங்க அந்த பூம்பாறை கிராமம். போகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்ட் இருந்துச்சு. இப்போ கிளம்புறப்ப மிஸ்ட்டு சுத்தமாக இல்லை, அதனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் பார்த்துட்டே வந்துட்டோம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தாங்க, கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏதோ ஒரு வேண்டுதலோடு போங்க. குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்களோ அதை விட ரொம்ப அழகாகவே இருக்குங்க, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அந்த ஊரை விட்டு வந்த உடனே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. மிஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனோன்னு நாங்கள் வண்டியை ஸ்லோவாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம். இவ்வளோதாங்க நம்ம குழந்தை வேலப்பர் கோவில். நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு டாட்டா பாய்.